வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பத்தொன்பது திங்கக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை சுருக்கம் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் பெரும்பகுதி நிலப்பரப்பில் தமிழகம் பிரதேசம் ஒடிசா மியான்மர் வரைக்கும் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கிறது இது வரும் நாட்களிலே ஆந்திர கரையோரம் நெருங்கி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி ஆந்திரா மற்றும் ஒடிசா வரைக்கும் கடலோரமாக நீடித்து கரை கடக்காமல் செயலிழந்து பிறகு ஒரு காற்று சுழற்சியாக தமிழகம் ஒட்டி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் வரும் அடுத்தபடியாக அரபிக்கடலை நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்மை விட்டு விலகி சென்றாலும் படிப்படியாக அது செயலிழந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் முற்றிலுமாக செயலிழந்து கொண்டிருக்கும் இவை இரண்டும் செயலடைந்த பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி தென்மேற்கு பருவமழை விலகும் அதன் பிறகு கிழக்கு காற்று தொடங்கும் ஆறிலிருந்து மழை வானிலை தமிழகத்துக்கு பார்ப்போம் நேற்று முன்தினம் கடுமையாக வெயில் வாட்டியது நல்ல மழை தமிழகம் அங்கும் கிடைத்தது எதிர்பார்த்த இடங்களிலே நேற்று வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது அரபிக்கடலோரம் உயரழுத்தம் நீடித்து வெப்பக்காற்றை கிடைக்க விடாமல் தடுத்து குளிர்ந்த சீதோஷம் நிலவியதால் நேற்று வெப்பச்சலன மழை தடை ஏற்பட்டது இருந்தாலும் மழை தடுக்கும் பகுதிகளிலே வெப்பச்சலன மழை பெய்தது ஆங்காங்கே ஆங்காங்கே பல இடங்களிலே நேற்றும் வெப்பச்சலன மழை பெய்திருக்கிறது காற்று சுழற்சி வெப்பச்சலன மழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மதுரை ராமநாதபுரம் இன்னும் சொல்லப்போனால் விருதுநகர் முதல் விருதுநகர் முதல் திருவள்ளூர் வரைக்கும் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வரைக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் தருமபுரி சேலம் மற்றும் ஈரோடு வரைக்கும் உள்ள விருதுநகர் முதல் காற்றுப்பகுதியில் பகுதியில் இடையில் அந்த திருப்பூர் காற்றுப்பகுதி நீங்களாக பாக்கி அதே போல் கரூர் மற்றும் திண்டுக்கல் வடக்கு காற்றுப்பகுதி நீங்களாக பாக்கி எல்லா இடமும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஈரோடு கரூர் வடக்கு பகுதி நாமக்கல் திருச்சி வடக்கு பகுதி இனி எல்லாமே இன்றைக்கும் டெல்டாவிற்கு ஒதுங்கிய இடமெல்லாம் மழை இருக்கிறது நாளையும் மழை இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் மதுரை முதல் ராமநாதபுரம் முதல் வடக்கே திருவள்ளூர் ஆந்திர எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்ட தருமபுரி மாவட்டம் ஆந்திர எல்லையோர கர்நாடக இல்லையோர வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி ஒன்றாம் தேதி கடலூர் மற்றும் சேலம் நாமக்கல் வடக்கு போது ஈரோடுக்கு வடக்கே மட்டும் கடலூர் முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் அதே போல் சேலம் முதல் த நாமக்கல் வடக்கு முதல் நாமக்கல் வடக்குன்னா விரிவான அறிக்கையில் சொல்லியிருக்கேன் விரிவா அதை பார்த்துக்கொள்ளுங்கள் நாமக்கல் வடக்கு முதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தரு ஆந்திர எல்லை வரைக்கும் கர்நாடகா எல்லை வரைக்கும் ஏன் கர்நாடகாவிற்கும் மழை இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் வடக்கு மரக்கான முதல் திருவள்ளூர் மாவட்ட ஆந்திர எல்லை வர வரைக்கும் ஆந்திரக்கு இருக்கும் ஆந்திராவுக்கு இருக்கும் தமிழகத்துக்கு நான் சொல்கிறேன் அதே போல் சேலம் முதல் கர்நாடக எல்லை வர வரைக்கும் அதில் ஈரோடு மாவட்ட கர்நாடக இல்லையோரம் உண்டு தினசரி அடுத்தபடியாக இருபத்தி மூன்று சென்னை திருவள்ளுவர் ஆந்திர எல்லையோர மட்டும் இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை இருக்காது தமிழகத்தில் இருபத்தாறு காற்று சுழற்சியாக தமிழகத்திற்கு வந்து இருபத்தி ஏழுலேருந்து கிழக்கு காற்றை இருபத்தாறுக்கு பிற்பகலேருந்து கிழக்கு காற்றை தொடக்கி பிறகு காற்று பகுதிக்கும் மழை கொடுக்கும் காற்று பகுதி என்பது இருபத்தாறுக்கு மேல் மழை பகுதியாக மாறும் அது சிறிய மழையாக இருந்தாலும் பகுதி என்பது அந்த தேதியுடன் நிறைவடைகிறது அதற்கு பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் தெற்கு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட காற்றுப்பகுதி திண்டுக்கல் கரூர் மாவட்ட காற்றுப்பகுதி எல்லாமே மழைப்பகுதியாக மாறிவிடும் இருபத்தி ஆறிலிருந்து அறுவடை விவசாயிகளுக்கு தனியாக அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கு தனியாக அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது விரிவாகவும் விளக்கமாகவும் வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் இது சுருக்க அறிக்கை என்பதனால அதற்குப் பிறகு ஈரம் காய்வதற்குள் மழை கிடைக்கும் அதுவரை அது மக்காச்சோளமாக இருந்தாலும் வேறு பயிராக இருந்தாலும் உயிர் கிடைக்கவாவது கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள் இன்றைக்கு நாளைக்கு மழை கிடைக்காவிட்டால் காற்று காற்றுப்பகுதிக்கு இன்றைக்கு நாளைக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றதால் தெரிகிறது அந்த ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு தண்ணீரை மட்டும் எப்படியாவது வழங்குங்கள் அதற்கு பிறகு செழித்துவிடும் அதற்கு பிறகு விடாது கண்டிப்பாக விடாது இந்த ஒரு தண்ணீரை மட்டும் ஊற்றிவிட்டால் தானாகவே செழித்து வளர்ந்துவிடும் விளைச்சல் வந்துவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இருபத்தி ஆறு வரை நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும் உங்களுடைய உயிர் பயிர்களுக்கு அதற்குப் பிறகு வடகிழக்கு பருவமழை மாத இறுதிக்குள்ளற தொடங்கி நவம்பரில் தீவிரமாகி நவம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல தீவிரமாகி நவம்பர் டிசம்பரில் குறிப்பாக கார்த்திகை மாதம் நல்ல மழை காத்திருக்கிறது சிறப்பான மழை காத்திருக்கிறது இணைந்திருங்கள் ஒவ்வொரு அறிக்கையிலும் உதவிடுங்கள் பிற விவசாயிகளுக்கும் வயிற்றுக்கு உணவிடும் விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கு உதவிடுங்கள் அவர்களுக்கும் நம்முடைய வானிலிருக்கை எடுத்து சென்று அவர்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்து அவர்கள் குடும்பத்திற்கு ஒளியேற்றுவதுமல்லாமல் நமக்கும் சோர் கிடைக்க வழி செய்திடுங்கள் நீங்களும் இணைந்து திட்டமிடுங்கள் மதிய அறிக்கையில் கண்டிப்பாக வெப்பச்சன மழை காலம் வரை இணைந்திருங்கள் பருவமழை தொடங்கியதும் இரண்டு அறிக்கையிலும் இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி